அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் விலாகில் நம்ம பார்க்க போகிறது வந்து இடியாப்பம் தாங்க. இப்போ வந்து கோதுமை மாவில் தாங்க நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாங்க. அடுப்பில் கடாய் வச்சாச்சுங்க. கடாய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம், சும்மா ட்ரையாகவே வறுத்துக்கலாம். அடுப்பு வந்து கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைனா கருகி போயிடுங்க. மாவு வந்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க. ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், அரை உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இந்த சூடு தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. மாவை ஒரேடியாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கலரிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குங்க, கரண்டி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சூடாகவே இருக்குதுங்க மாவு. ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு அப்படியே வச்சிடலாங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிட்டுங்க, மாவு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓரளவு சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து கையை வச்சு பிசைஞ்சிடலாங்க மாவை. இப்போ பாருங்கள், இது போல் நல்லா பதமாக பிசைஞ்சிக்கலாங்க. கையிலே ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இதுதாங்க பதம். இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சாச்சுங்க, தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சூடாகட்டுங்க, நம்ம இடியாப்பத்தை வந்து புளிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். உரலில் வந்து உள்ளே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக நல்லா வருங்க ஒட்டாமல். இப்போ அஞ்சு நிமிஷம் வந்து மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. திரும்ப கையை வச்சு ஒரு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க. இப்போ நம்ம மாவு கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க, உரலில் சேர்த்துக்கலாம். இட்லி தட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்குறேங்க. இதில் வந்து நம்ம இடியாப்பத்தை புளிஞ்சிடலாம். இது போலவே எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு காட்டுறேங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஊற்றி வச்ச இடியாப்பத்தை வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாங்க. இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சுங்க. நம்ம இப்போ மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதுங்க. இடியாப்பம் வெந்துக்கிட்டு இருக்கட்டுங்க. நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்துருக்குறேங்க. அது கூட வந்து ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இனிப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. எப்போவுமே இனிப்புக்கு உப்பு சேர்த்துக்கணுங்க. அப்படி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா இனிப்பை வந்து நல்லா எடுத்து கொடுக்குங்க. எல்லாம் சேர்த்தாச்சுங்க. மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துட்டு நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆறட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க தேங்காய் பால். தேங்காய் பால் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டானாக்கா நீங்கள் குருமா வச்சுக்கலாங்க. இது கூட நான்வெஜ் குழம்புங்க சேர்த்து சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன் ரெடி ஆகிட்டு பாருங்கள், கோதுமை மாவு இடியாப்பம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.